ஸ்ரீ மகாபிரேவா பாதமே சரணம் நித்தியமும் கைங்கரியும் ஸ்ரீ மகாபிரேவா ஆராதனையும் ஆலய கைங்கரியமும் நம் நித்தியமும் கைங்கரியம் சார்பாக வழிபாடு இல்லாத ஆலயத்தை நித்திய வழிபாட்டிற்கு கொண்டு வருவதே நாம் ஸ்ரீ மகாபிரேவாவிற்கு செய்திடும் அனுஷம் ஜெயந்தி ஆராதனை என அனைத்தும் ஸ்ரீ பவானி அம்பிகா சமேத சத்ரு ஹரேஸ்வரர் எதிரி விமோசன லிங்கேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் திருச்சேரை அருகிலுள்ள சதுர்வேதி மங்களம் என்ற ஊர் தற்போது நாளூர் என அழைக்கப்படுகிறது. புண்ணிய ஸ்தலமாக விளங்கிய சதுர்வேதி மங்களத்தில் பார்க்கும் இடமெல்லாம் சிவாலய வழிபாடு சிறப்புற இருந்திருக்கிறது. காலத்தின் மாற்றம் வழிபாட்டுத்தலங்கள் வழிபாடின்றி சிதிலமடைந்தே போனது. நாளூரில் சதுர்வேதி மங்களத்தில் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் இரண்டு சிவலிங்கங்கள் இருப்பதாக அழைக்க நம் நித்தியமும் கைங்கரியம் சார்பாக பார்க்க சென்றோம். வயல் வரப்பில் வழியாகத்தான் செல்ல முடியும். அந்த வயல்களுக்கு நடுவில் சிறு சிறு களமாக அடர்ந்த வனம் போல் இருந்தது. ஆலயம் முற்றிலும் சிதிலமடைந்து உலகையே காக்கும் ஈசன் ஆனந்தரமாய் அடர்ந்து மண்டி கிழந்த வனத்திற்குள் இருக்கிறார். அந்த இறைவனை இருக்கும் நிலை கண்டால் வருந்தி அழுவதை தவிர வார்த்தைகள் இல்லை. ஆறரை உயர பானமுடைய சுவாமி அனைத்தும் மண்ணில் புதையுண்டு இருக்க ஒரு அடி மட்டும் வெளியே காட்டிய நிலை என்றாவது இதை நாம் வருவோம், இவரை வெளி உலகுக்கு காட்டுவோம். இந்த நிலைக்கு கொண்டு சென்ற மனிதர்கள் மீண்டும் இந்த இறைவனை வணங்கி தன் பாவங்களை போக்கிக் கொள்ளட்டும் என காத்திருந்தாரோ ஏன் எப்படி என ஆராய கால நேரம் இல்லை. காரணம் எதுவானாலும் இருக்கட்டும், இனி நாம் செய்ய வேண்டியவை மட்டுமே பிரதானம். ஸ்ரீ பவானி அம்பிகா சமேத ஸ்ரீ சத்ரு எதிரி விமோசன லிங்கேஸ்வரர் நாம் இது போன்ற ஆலயங்களை எடுக்கும்போது தேவ பிரசனம் பார்த்து அதன்படியே செய்வோம். தேவ பிரசனத்தில் இவ்வாலய இறைவன் ஸ்ரீ பவானி அம்பிகா சமேத ஸ்ரீ சத்ருஹரேஸ்வரர் என வந்தது. நாளூர் கிராம மக்களை அழைத்து ஆலயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என பேசினோம். அவர்கள் ஆர்வமுடன் ஒத்துழைக்க இனியும் காலம் தாழ்த்த கூடாது என்றே முடிவுடன் கடந்த 20 ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை முறையான பரிகார பூஜைகள் செய்து சிவனடியார்களை கொண்டு முதற்கட்ட உளவாரப் பணி செய்தோம். ஆலயத்தை சுற்றி இருந்த அடர்ந்த வனங்கள் அழிக்கப்பட்டது. கடுமையான பணி, பல விஷ பூச்சிகளை தாண்டி சிவலிங்கத்தை வெளிக்கொண்டு வந்தோம். சிவலிங்க பானம் மட்டுமே உள்ள நிலையில் ஆவுடை புதிதாக செய்திட ஏற்பாடு செய்தோம். பின்னர் சுவாமிக்கு மேற்கூரை அமைத்து கீழ்த்தரை தளம் அமைத்தோம். சுவாமிக்காக செய்த ஆவுடையை அந்த ஆலயத்திற்கு கொண்டு செல்வதே ஒரு பகிரத பியர்த்தனம் தான் என சொல்ல வேண்டும். சுற்றி வயல், அதுவும் தற்போது பயிர் நடவு காலம், எல்லா வயல்களிலும் கதிர்கள் இருக்க எப்படி கொண்டு செல்வது? அதுவும் அந்த ஈசனின் அனுக்கிரகம்தான். வயல்களுக்கு நடுவில் உள்ள தண்ணீர் செல்லும் வாய்க்கால் வழியாக டிராக்டரை வைத்து கொண்டு செல்ல வழியில் எங்காவது மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அதனுடன் ஜேசிபி இயந்திரத்தையும் எடுத்து சேர்த்து கொண்டு பெரும் முயற்சி போராட்டத்திற்கு பின் இறைவனின் ஆவடியை பிரதிஷ்டை செய்தோம். சில நிகழ்வுகளை வார்த்தைகளில் எளிதாக சொல்லிவிட இயலும், ஆனால் அதன் செயல்கள் அப்படியல்ல. அதன் கடினம் என்பது வேறு. சுவாமியின் ஆலய சுத்தம் செய்யப்பட்டது.
சுவாமிக்கு ஆவுடை செய்து வைத்தாகிவிட்டது. இனி என்ன, இறைவனை வழிபட வேண்டும், பூஜைகளை துவக்க வேண்டும். நாம் மட்டும் வழிபட்டால் போதாது, சுற்றியுள்ள மக்களை வரவழைக்க வேண்டும். அவர்கள்தான் இனி இறைவனை நித்தம் வழிபட வேண்டியவர்கள். ஸ்ரீ சத்குரு ஹரேஸ்வரர் நித்திய பூஜையும் ஸ்ரீ மகாபிரியவா ஆராதனையும் ஸ்ரீ மகாபிரியவாவின் ஆராதனை முன்னிட்டு 7 ஜனவரி 24 ஞாயிற்றுக்கிழமை அன்று அவ்வாலயத்திற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் புதிதாக வழங்க ஏற்பாடு செய்து சுவாமிக்கு ஹோமங்களுடன் நித்தியபடி பூஜையும் ஸ்ரீ மகாபிரியவா ஆராதனையும் செய்திட ஏற்பாடு செய்தோம். இந்த இறைவனை வெளியில் எடுத்து வழிபட பல போராட்டங்கள், மறைமுக எதிர்ப்புகள், சிலவற்றை பொது தளத்தில் சொல்லிட இயலாது என அனைத்தையும் கடந்து வந்து 7/1/2024 அன்று சுவாமிக்கு நித்திய பூஜைக்கு ஏற்பாடு செய்தோம். இத்தனை ஆண்டுகள் மண்ணில் புதையுண்டு இருந்து வெளிவந்த இறைவனை கண்ட வர்ண பகவான் மலையாக கொட்டி தீர்க்க முடிவு செய்துவிட்டார் போல. கடுமையான மலை என வானிலை அறிக்கை. எந்த மலை வந்தாலும், எந்த இடையூறு வந்தாலும் அந்த ஸ்ரீ சத்ரு ஹரேஸ்வரரே பார்த்து கொள்ளட்டும், நாம் அவரை வழிபடுவதை மட்டுமே சிந்தையில் கொள்வோம் என ஒரே முடிவாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அதன்படி 7/1/24 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கணபதி ஹோமம் ஆஸ்திர ஹோமங்களுடன் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெற்று சுமார் 300 பேருக்கு அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டது. எத்தனையோ ஆண்டுகளாக வழிபாடின்றி சிதிலமடைந்த சிவாலயத்தை மீட்டு மீண்டும் அந்த பரமேஸ்வரனை வழிபாட்டிற்கு கொண்டு வந்தோம் என்றால் எல்லாம் அந்த ஈசனின் அனுக்கிரகமும் ஸ்ரீ மகாபிரியவாவின் அனுக்கிரகமும் நம் நித்தியமும் கைங்கரிய உறுப்பினர்களின் பங்களிப்புமே. எத்தனையோ ஆண்டுகளாக புதரில் மண்டி யாரும் பார்க்காமல் இந்த சுவாமியை நாம் வழிபடுவோமா என நினைத்த மக்களுக்கு நம் நித்தியமும் கைங்கரியும் சார்பாக அவ்வாலயத்தை அந்த இறைவனை வெளிக்கொண்டு வந்து தற்காலிக ஆலயம் அமைத்து கொடுத்து நித்திய பூஜை துவங்கியது அந்த கிராம மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. புதிதாக யாரும் ஆலயங்கள் கட்ட வேண்டாம். இது போன்ற சிதிலமடைந்த ஆலயங்களை வழிபாட்டிற்கு கொண்டு வாருங்கள் என்று ஸ்ரீ மகாபிரிவா நமக்கு இட்ட ஆணையை சிறமேற்கொண்டு நம் நித்தியமும் ஆலய கைங்கரியம் செய்து வருவது நம் பாக்கியமே. இதுவே நாம் நம் குருவிற்கு செய்திடும் ஆராதனை, குருவிற்கு செய்திடும் அனுஷ பூஜை, குருவிற்கு செய்திடும் பாத பூஜை என்றும் நம் கருணாமூர்த்தி ஜெகத்குரு ஸ்ரீ மகாபிரியவாவின் அனுக்கிரகத்துடன் நம் கைங்கரியங்களை தொடர்வோம். இவ்வாலயத்திற்கு அருகில் ஸ்ரீ ரோக ஹரேஸ்வரர் ஆலயம் உள்ளது. விரைவில் அவ்வாலயம் பணிகளை முடித்து நித்திய பூஜைக்கு கொண்டு வருவோம். அதற்கு பெரியவா அனுக்கிரகமும் பக்தர்களான உங்களின் ஒத்துழைப்பும் வேண்டும். ஸ்ரீ மகாபெரியவா அனுக்கிரகத்துடன் இக்கைங்கரியத்தில் பங்கெடுத்து கொள்ள விரும்பும் நம் நித்தியமும் கைங்கரிய உறுப்பினர்கள் தொடர்பு கொள்ளவும். நித்தியமும் கைங்கரியம் ஆலய கைங்கரியம் ஸ்ரீ மகாபிரியவா நித்திய கைங்கரியம் ட்ரஸ்ட் 9/1/5/9/7/4/4/5/5. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.